அப்படின்னு சொல்லி ஆரம்பிக்கிறது தான் வழக்கமாக இருக்கும். ஒரு தமிழர் திருநாளில் ஒரு சிறப்பு வணக்கத்தை போடலாம் அப்படின்னு தோணுது. அதனால் ஒரு பாரதியாருடைய கவிதையிலிருந்து அதையே ஒரு வணக்கமாக சொல்லி ஆரம்பிக்கலாம். இந்த நேரத்துக்கு ரொம்ப முக்கியமான ஒரு வணக்கமாக அது இருக்கும்னு தோணுது. செந்தமிழ் நாடு என்னும் போதினிலே இன்ப தேன் வந்து பாரியது காரினிலே, உங்கள் தந்தையர் நாடு என்னும் போதினிலே ஒரு சக்தி பிறக்கிறது மூச்சினிலே, வேதம் நிறைந்த தமிழ்நாடு, உயர் வீரம் செறிந்த தமிழ்நாடு, நல்ல காதல் புரையும் அரம்பையர் போல் இளம் கண்ணீர் சூழ்ந்த தமிழ்நாடு, காவிரி தென்பெண்ணை பாராறு தமிழ் கண்டதோர் வையை பொருணை நதி என மேவிய ஆறு பலவோட திரு மேனி செழித்த தமிழ்நாடு, கல்வி சிறந்த தமிழ்நாடு, புகழ் கம்பன் பிறந்த தமிழ்நாடு, நல்ல பலவிதமாயின சாத்திரத்தின் மனம் பாரெங்கும் வீசும் தமிழ்நாடு, வள்ளுவந்தன்னை உலகினுக்கே தந்து வான் புகழ் கொண்ட தமிழ்நாடு, அல்லும் சிலப்பு அதிகாரம் என்னும் ஒரு ஆரம் படைத்த தமிழ்நாடு, செந்தமிழ் நாடு என்னும் போதினிலே இன்ப தேன் வந்து பாயுது காதினிலே. அனைவருக்கும் வணக்கம். இந்த நிகழ்வுக்கு தலைப்பு மாற்று சினிமான்னு கொடுத்ததுல இருந்து ரொம்ப குழம்பிதான் வந்தேன். ஒரே மகிழ்ச்சி என்னன்னா, வந்த பிறகு எல்லாருமே அப்படின்னா என்னன்னு பேசிக்கிட்டோம். ஓகே, எல்லாரும் நம்மள மாதிரிதான் வந்திருக்காங்க. அதனால நமக்கான எண்ணத்தையோ நமக்கான சிந்தனையோ சொல்லிட்டு இது பண்ணிக்கலாம். பிசி சார் மாதிரி நாங்கள் அண்ணாந்து பார்க்குற ஒருத்தரோட ஒரு மேடையை பகிர்ந்துகிறதே இந்த நாளை எனக்கு ஒரு இனிய நாளாக மாற்றி இருக்கிறது. அந்த மகிழ்வே எனக்கு இந்த நாளுக்கானதுக்காக போதும் நான் நம்புகிறேன். ஸோ அதனால் எனக்கு இதை மாற்று சினிமா குறித்து ஒரு உரை நிகழ்த்துற அளவுக்கெல்லாம் ஒரு தகுதியோ அல்லது ஒரு திறனோ நான் அடைந்துட்டு தான் நினைக்கல. ஆனால் அது குறித்த என் எண்ணங்களை பகிர்ந்து கொள்றதுக்கு சில விஷயங்கள் இருக்கு. அது மட்டும் சொல்லி நான் எது மாற்றுன்றதுலேருந்தே கேள்வி வரும். நம்ம மாற்றுன்னு ஒரு விஷயத்த முன்வைக்க ஆரம்பிச்சோம்னா எது மாற்று அப்படிங்கிறதே கேள்வி, யாருக்கு மாற்று அப்படிங்கிறதுலேருந்து கேள்வி வரும். இதில் அவங்கவுங்க பார்வை இருக்கு. இதில் என்னுடைய பார்வையா நான் என்னுடைய கலை படைவையோ அல்லது நான் சினிமாவுக்குள்ள நின்று பார்க்கறதையோ எப்படி பார்க்கணும்னு நினைக்கிறேன்றதுக்கான ஒரு ஒரு தொடர்ச்சியை வந்து இந்த இடத்துல சுட்டி காட்டிட்டு நான் முடிச்சுக்கணும்னு நினைக்கிறேன். ஸோ இப்போ மாற்றுன்ற வார்த்தைக்கு ஒரு இங்கிலீஷில் சொல்லணும்னா ஆல்டர்னேட் அப்படிங்கிறது ஒரு பேரலல் அப்படின்னு ஒரு இது வரலாம். தமிழில் வந்து அதுக்கு வந்து ரெண்டு அர்த்தம் இருக்குது தமிழ் சொல்ல. நான் ஒரு தமிழ் மாணவன், அதிலிருந்து நான் பார்க்குறேன்னா மாற்று அப்படின்னா ஆல்டர்னேட்ன்றது ஒன்று, இன்னொன்று வந்து சேஞ்ச். ஒரு விஷயத்தை வந்து மாற்றி அமைக்கிறது அப்படிங்கிறதும் அதனுடைய அர்த்தமாக இருக்குது. ஸோ இந்த இடத்துல நின்று நான் பார்க்குறப்போ ஒரு வழக்கமான சிந்தனைகளிலிருந்து என்னை ஒரு வேறுபடுத்தி பார்க்குற பார்வையை எது தருது, எங்கிருந்து நான் அதை எடுத்துக்கிறேன் அப்படிங்கிற ஒரு 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 இடத்துல இருந்து நான் இதை தொடங்கணும் அப்படின்னு தோணுது எனக்கு. இப்போ உதாரணத்துக்கு சொல்றது இருந்தால், நான் வந்து கல்லூரி படித்துக் கொண்டிருந்த பொழுது கவிஞர் இங்குலாவுடைய அவ்வை என்கிற ஒரு நாடகம் அரங்கேற்றம் நடந்துச்சு. நான் இப்போ ஒரு கல்லூரி மாணவன். நான் வந்து அந்த நாடகத்தை, எனக்கு நான் தமிழ் இலக்கிய மாணவன் இருந்தாலும் அவ்வையார் குறித்து, அவ்வையார்னாவே நம்ம எல்லாருக்கும் ஒரு 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 பிம்பம் இருக்கும். என்ன அப்படின்னா, ஒரு தலை பஞ்சு மாதிரி நடத்திருக்கிற ஒரு ஒரு பாட்டி, அந்த பாட்டி தழுவ பெரிய பட்டை, அப்படியே கை நடுங்க சுத்த பழம் வேணுமா சுடாத பழம் வேணுமா அப்படின்னு கேட்குற, இதுதானே ஔவையார் அப்படின்னா நமக்கு இருக்கிற இமேஜ் அதுதான். அது அதாவது நான் வந்து சங்க இலக்கிய பாடல்கள் படித்த ஔவையாரும் அதான், பிற்காலத்தில் வந்த ஔவையாரும் அதுதான். இப்படி ஒரு ஔவையார் குறித்த ஒரே ஒரு பிம்பம் இருக்கிற இடத்துல இங்குலாப்பனுடைய ஔவை எனக்கு வேறாக தெரிந்தார். அவர் எழுதிய காதல் பாடல்களிலிருந்து சங்க இலக்கிய ஔவையை அவர் வந்து அந்த ஔவை வந்து ரொம்ப இளம் பெண்ணாக, ஒரு கவிதாயினியாக, ஒரு பாடினியாக, அந்த ஒரு எனக்கு வந்து அந்த இமேஜே ரொம்ப புதுசாக இருந்தது. ஒரு ஒரு இளம் பெண்ணாக ஔவையாரை வந்து பார்க்க முடியுது. அவள் எப்படி காதல் கொண்டாள், அதியனுக்கும் அவளுக்கும் இருந்த உறவரும் ஒரு புலவர் அரசனுக்கான உறவா மட்டும் பார்க்காம அது எப்படி இருந்துச்சு அப்படிங்கிறது எனக்கு வந்து அந்த இரவு மறக்க முடியாத இரவு. ஒரு நாம் இதுவரைக்கும் பல தடவை படித்து பார்த்த ஒரு விஷயத்திலிருந்து அது எப்படி ஒரு புதிய கோணத்தை புதிய பார்வையை கொடுக்குது. அப்போ ஏன் அது தேவைப்படுது அப்படின்னா, ஒரு ஔவை ஒரு ஒரு அதாவது என்னன்னா வந்து சங்க இலக்கியத்தில் வந்து வரக்கூடிய ஔவைங்கிற வந்து கல்லும் ஊன் துவை அடிசலும் சாப்பிட்டு பாட்டு எழுதுகிற ஒருத்தி, ஆனால் பின்னால் வந்திருக்கிற அந்த பட்டை அடிச்சிருக்கிற ஔவையார் வந்து
கோயில் இல்லா ஊரில் குடி இருக்க வேண்டா அப்படின்னு சொல்ற ஒரு அவையார். இந்த ரெண்டு அவையாரையும் ஒரே அவையாரா நான் புரிஞ்சிட்டு இருக்கேன். ரெண்டு அவையாரம் எப்படி ஒரே அவையாரா இருக்க முடியும்? இன்னொன்று காலகட்டம் எவ்வளவு இருக்கு? இப்படியான ஒரு புதிய பார்வையை, புதிய சிந்தனை காலகட்டத்தோட அந்த நாடகத்திற்கு பிறகு நான் அவையை தேடிய கோணம் எனக்குள்ள ஒரு புதிய இது தந்தது. அப்போ ஒரு மாற்று அப்படிங்கிறது நம்ம ஏற்கனவே நம்பிட்டு இருக்கிற, ஏற்கனவே இதுதான் அப்படின்னு நினைச்சிட்டு இருக்கிறதுல இருந்து நமக்கு ஒரு புதிய கோணங்களை, ஒரு புதிய தரிசனங்களை தரக்கூடியத மாற்று முன்வைக்கலாமா அப்படின்னு எனக்கு தோணுது. இப்போ இந்த மாதிரியான விஷயங்கள், இப்போ பாரதியார் வந்து ஒரு மாற்று தான். நீங்க ஏன் பாரதியார் நான் இன்னைக்கு வந்து இன்னைக்கு ஒரு ரெலவன்ஸுக்கு அவர் பயன்படுறாருல்ல, எந்தையோ எப்பயோ அவர் எழுதின ஒரு பாட்டு இன்னைக்கு நடக்கிற ஒரு ரெலவன்ஸுக்கு நான் அவரை ஒரு கையில் எடுத்துக்க முடியுதுல்ல, ஒரு ஆயுதம் மாதிரி நான் அவரை புடிச்சுக்க முடியுது இல்லையா? அப்போ ஒரு மாற்றா இருந்திருக்காரு அப்படின்றதுதான். ஒரு உதாரணம் சொல்ல முடியும் அந்த இதுல. தமிழ் இலக்கியத்துல வந்து பாரதம் அது பள்ளி எழுச்சின்னு ஒரு பாட்டு உண்டு. மார்கழி மாசம் இப்பதானே முடிஞ்சது, பள்ளி எழுச்சி பாடுவாங்க. திருப்பாவை திரும்பாவை எல்லாம் தூங்கிட்டு இருக்கிற கடவுள எழுப்பி இது பண்றத திருப்பாவை எல்லாம் பள்ளி எழுச்சியினுடைய ஒரு இதுதான். சோ பாரதியார் வந்து பாடுறது வந்து பாரத மாதா திருப்பள்ளி எழுச்சி பாடுறாரு. நாடு தூங்கிட்டு இருக்கு, இந்த நாடு தட்டி எழுப்பணும் அப்படிங்கிறது பாரதியாருடைய பள்ளி எழுச்சி. அப்போ ஏற்கனவே எனக்கு சொல்லப்பட்ட ஒரு விஷயத்தை இந்த கோணத்துல பார்க்கலாம். அது ரொம்ப பிரமாதமான பாட்டா இருக்கும் பாரதியாருடைய திருப்பள்ளி எழுச்சி. எனக்கு கிட்டத்தட்ட இந்த மாதிரி கைப்பிடிச்சு ஏதோ ஒரு வகையில யாரோ காமிச்சிட்டே இருந்திருக்காங்க. நான் பார்க்க தவறி இருக்கிறது தான் இங்க அதிகமா இருக்கே தவிர எங்கே ஏதோ ஒரு 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 எரிநட்சத்திரங்கள் வந்து தொடர்ந்துட்டு தான் இருக்கு அப்படின்ற ஒரு நம்பிக்கை வந்து நான் கைகொள்ற இடத்துலதான் நான் ஒரு வழக்கமான சிந்தனை முறையிலிருந்து மாறுப ஒரு வேற ஏதோ ஒன்று யோசிக்கணும்ன்ற இடத்துக்கே வந்து நிற்கிறேன் அப்படின்றதா எனக்கு தோணுச்சு. சினிமாவை குறித்து இப்போ இந்த இந்த தொடர்ச்சியிலிருந்து நான் இது ஒரு பத்திரிகையாளனாக இருந்த பொழுதும் இதை என்னால் இந்த இந்த சிந்தனைக்குள்ள என்னால் வர முடிஞ்சது. ஸோ ஒரு 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 எழுத்தை வந்து ஒரு துறையாக கைகொள்ற போது ஒரு வெகுஜன பத்திரிகையினுடைய பத்திரிகையாளனாக என்னுடைய இது தொடங்குது இதில். ஸோ அப்போ வந்து ஒரு குஷ்பு வந்து ஒரு கற்பு பத்தின ஒரு கருத்தை சொல்லிட்டாங்கன்னு சொல்லிட்டு இருக்கிற அரசியல் இயக்கங்கள் வந்து அவங்களுக்கு எதிராக ஒரு பெரிய இதுவை நடத்தினாங்க ஒரு காலகட்டத்தில். அந்த டைம்ல நான் வந்து ஒரு ஒரு கவர் ஸ்டோரி ஒன்று எழுதினேன், கற்பு கலாச்சாரம் எய்ட்ஸ் அப்படின்ற. டிசம்பர் மாதம் வேறு நடந்தது. ஸோ டிசம்பர் மாதம் வந்து எய்ட்ஸ் விழிப்புணர்வு தினம் வரும், உலக எய்ட்ஸ் விழிப்புணர்வு. இந்தியாவில் எய்ட்ஸ்னுடைய இதில் வந்து தமிழ்நாடு எந்த இடத்துல இருக்கு, இங்கே வந்து என்னென்ன மாதிரியான அறியாமைகளோடு இங்கே இருக்காங்க, இங்கே நம்ம பேசுகிற கற்பும் கலாச்சாரமும் எந்த வகையில் ஒப்பிட்டு அது இருக்கு அப்படிங்கிற மாதிரியான ஒரு கட்டுரை, ஒரு பரவலான ஒரு கவனத்தை அந்த டைமில், ஏன்னா நம்ம பேசிட்டு இருக்கிறதுக்கும் நடைமுறைக்கு எடுக்கிற இடைவெளியை பார்க்கறதுக்கான ஒரு பார்வை. ஸோ எங்கேயோ ஒரு இடத்துல நாம் படித்ததும் பார்த்ததும் நாம் சந்திக்கிற மனிதர்களும் நமக்குள்ள ஒரு மாற்று சிந்தனையை, மாற்று பார்வையை, மாற்று கோணத்தை உருவாக்க முடியும். அந்த இடத்துலேருந்து வர்ற இடத்துல தான் வந்து ஒரு ஒரு திரைப்படத்தை பார்க்குற பொழுதும் வந்து நம்ம இங்கே ரெகுலராக வந்துட்டு இருக்கிற படத்தை தாண்டி சில படங்கள் வந்து வேற கோணங்களை, வேற விஷயங்களை நமக்கு வந்து தரக்கூடியதா இருந்துச்சு. ஸோ இப்போ நான் ஒரு ரெண்டு மூணு படங்களை மாத்திரம் இந்த இடத்துல சொல்லிட்டு அதுக்கு என்ன தேவைப்படுதுன்னு நான் நினைக்கிறேங்கிறதையும் சொல்லிட்டு நான் இந்த இடத்த முடிச்சுக்கலான்னு நினைக்கிறேன். உதாரணத்துக்கு வந்து நமக்கு வந்து இங்கே வந்து ஒரு மாற்று சினிமான்றது ஒரு பிரச்சார படமாக பண்ணணும் அப்படிங்கிறதா ஒரு புரிதல் இருக்கு. மாற்றுனாலே இங்கே வந்து ஒரு பிரச்சாரம் பண்ணுறது, பிரச்சாரம் பண்றது ரொம்ப முக்கியம்தான். ஆனா அதை வந்து ஒரு கலை வடிவத்துக்குள்ள நின்று பாக்குறப்போ கலைக்கான ஒரு முக்கியத்துவத்தோட அது செய்யணும். இங்க வந்து இங்க நிகழ மறுக்கிற அற்புதங்கள் அங்கதான் தொடங்குதுன்னு தோணுது. இங்க வந்து ஒரு இங்க சொல்லப்பட வேண்டிய கருத்துக்கள் இருக்கு, இல்ல சொல்லப்பட வேண்டிய விஷயங்கள், விவாதிக்க உரையாட வேண்டிய விஷயங்கள் இருக்கு. இந்த உரையாடலை நிகழ்த்துவதற்கு பிரச்சாரம் மட்டுமே இருக்கு. அதுக்கு அதை வந்து கலையாகவும் கையில் எடுத்துக்கிறப்போ அங்கேயும் போய் கலை வடிவத்தை துறந்து ஒரு பிரச்சாரத்தை மட்டுமே எடுக்கிறது அப்படிங்கிறது இல்லாம இருந்தாதான் அது கலையா நிற்கும் அப்படிங்கிறது இருக்கு. ஸோ அந்த அடிப்படையில எனக்கு வந்து சாப்ளினோட மாடர்ன் டைம்ஸ் ரொம்ப நான் திரும்ப திரும்ப என்னை புத்துணர்வாக்கிக்கிறதுக்காக பாக்குறேன். ஏன்னா ஒரு தொழில் புரட்சின்ற பேர்ல இங்க நடக்கக்கூடிய விஷயங்களை அது வந்து ரொம்ப சிரிக்கிற ஒரு கதை, ஆனா ரொம்ப கனமான உணர்வுகளை எனக்குள்ள கடத்தி இருக்குது. இதுல சிரிச்சிட்டு பார்த்துட்டு இருக்கிறப்பவே தாட் ப்ராசஸ் பின்னால இன்னொன்னு ஓடும். ஒரு மனிதன் மனிதனுடைய இதுக்கு ஒரு வளர்ச்சிக்கோ அது அவனுக்கு துணை செய்வதற்கோ உருவாக்கிய இயந்திரங்கள் அவனை வேலை வாய்ப்பிலிருந்து தூக்கி எறிவதற்கு எப்படி பயன்படுத்தப்படுதீங்க அப்படிங்கிறத ரொம்ப ஒரு வயிறு வலிக்க சிரிச்சு சிரிச்சு கண்ணில் நீர் வர சிரிச்சு சிரிச்சு பார்க்குற ஒரு படம் எனக்கு கடத்துகிற உணர்வுகள், அது பார்த்து முடித்த பிறகு வரக்கூடிய உணர்வுன்றது எனக்கு வேறையாக இருந்திருக்கு இந்த இதில். அதே மாதிரி சில்ட்ரன் ஆஃப் ஹெவன் நான் கல்லூரி காலத்தில் திரும்ப திரும்ப பார்த்த இன்னொரு படம் நீங்கள் பார்த்தீங்கன்னா ஒரு பையன்
முதல் பரிசு ஓடுறது வாங்குறதுக்கு தான் ஓடுவான் 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 நினைச்சிட்டு இருந்த ஒரு இடத்துல மூன்றாவது பரிசு வாங்குறதுக்காக ஓடுற ஒரு பையன் முதல் பரிசு வருவதற்கு வந்த பிறகு கண்ணீரோட நிற்கிறான் அப்படிங்கிறது ஒரு காலணியை தொலைத்த ஒரு சிறுவனுடைய அந்த மனநிலை. அப்போ முதல் பரிசு வாங்குவதற்காக ஓடணுன்றது தான் நான் சின்ன வயசுல இருந்து இது பண்ணிட்டு இருக்கேன். என் தேவை இங்கு வேற ஒன்றாக இருக்கிற பொழுது நான் அதற்காக ஓட வேண்டும் அப்படிங்கிறதும் அதை ஒட்டி வரக்கூடிய சிந்தனைகளும் தான் வந்து இருக்கு. இந்த மாதிரி வந்து இந்த மாதிரியான கோணங்கள் வரக்கூடிய படங்கள் ஒரு புதிய தாக்கத்தை நம்ம வந்து எப்படி யோசிக்கணும் அப்படிங்கிறத படம் சார்ந்த விஷயங்களை இது பண்ணுது. அதனால எனக்கு ஒரு பிடிப்பு உண்டு. நாம் எந்த விஷயங்களை வெளியிலிருந்து பார்த்தாலும் எந்த நிலத்திலிருந்து பார்க்குறோம் நம்முடைய கிரவுண்ட் என்ன அப்படிங்கிறது மேலே ஒரு பிடிப்பு வேணும் அப்படின்னு நான் நினைக்கிறேன். ஸோ நான் இந்த நிலத்திலிருந்து தான் எதையுமே பார்க்க முடியும். என் கிளைகள் எங்கே வேணாலும் பரவாயில்ல, என் வேர் இங்கே இருக்கிறது. இந்த வேரிலிருந்து தான் இது எல்லாத்தையும் நான் பார்க்கணும். அப்போது இந்த மண்ணிற்கான கதைகளை இந்த இதுக்கான விஷயங்களை நம்ம எப்படி தேட முடியும் அப்படிங்கிற முயற்சியை தொடங்கியிருக்கேன். இன்னும் ரொம்ப தூரம் பயணிக்க வேண்டியிருக்கு. நான் இங்கே இந்த மண்ணில் நின்று யோசிக்கணுங்கிற இடத்துலயே அண்டர்லைன் பண்ணுற விருப்பம் என்னன்னா இங்கே ஏற்கனவே யதார்த்தம் என்ன இருக்கோ அதிலிருந்து தான் நம்ம யோசிக்க வேண்டிய இடத்துல இருக்கும். எல்லாவற்றையும் இன்னைக்கு ஒரே நாளில் மாற்றிக்கிற முயற்சியில் ஒன்றும் இல்லை. ஒரு மாற்றம் நிகழணும்னா ஒரு 25-30 வருஷம் இங்கே வந்து இயக்கங்களோ அல்லது ஏதோ ஒரு விஷயம் இங்கே ஒரு வேலை நடந்திருக்கணும். அப்போ தான் வந்து இது சாத்தியம். நான் சொல்கிற அவ்வை நாடகம் அப்படிங்கிறது இன்குலாப் என்கிற ஒரு கவிஞர் அவர் எழுதியில் அவருக்கான மாற்றுப்பாதை மாற்று சிந்தனையை தந்ததுக்கு இங்கே ஒரு 30-40 வருஷம் வேறு வேறு இயக்கங்கள் அவருக்குள்ள தாக்கத்தை ஏற்படுத்துது. அந்த தாக்கத்தினுடைய தொடர்ச்சி அவ்வை நாடகமாக மாறுகிறது. அந்த அவ்வை நாடகம் எங்கேயோ ஒரு இடத்துல ஒரு பார்வையாளர் உட்கார்ந்துருக்கிற எனக்குள்ளே இருந்து எனக்குள்ளே ஏறின ஒரு விஷயம் நான் படம் பண்ண வருகிற பொழுது ஏதோ ஒரு புதிய முயற்சியை நோக்கி நகர்த்துறதுக்கு துணை இருக்கு. அப்போ இது ஒரு தொடர்ச்சி. இந்த தொடர்ச்சி நிகழ அந்த கண்ணி அருந்து விடாமல் தொடர்வதற்கான ஏதோ ஒரு புள்ளியை நம்ம இங்கே நிகழ்த்த வேண்டியிருக்கு. அதற்கு நீங்கள் ஒரு திரை மாற்று சினிமா வேணும்னா அதற்கான இயக்கங்கள் இங்கே முன்னெடுக்கப்படணும். இயக்கங்கள் மட்டும்தான் மாற்றத்தை கொண்டு வர முடியும். ஒரு சினிமானால எல்லா மாற்றத்தையும் நிகழ்த்த முடியும் அப்படின்னு நான் நினைக்கல. ஒரு சமூகம் சினிமாவை குறித்து இவ்வளவு யோசிக்க வேண்டியதில்லை, இவ்வளவு பேச வேண்டியதில்லைங்கிறது என் தனிப்பட்ட கருத்து. உடல் பொருள் ஆவி எல்லாத்தையும் சினிமாவுக்கு கொடுக்குற அளவுக்கு வந்து ஒரு சமூகம் வந்து தமிழ் சமூகம் வந்து இயங்கிட்டு இருக்குங்கிறது ஆரோக்கியமான விஷயமாகவும் பார்க்கல. ஸோ எங்கேயோ ஒரு இடத்துல சினிமா என்பது ஒரு பொழுதுபோக்கு சார்ந்த விஷயம், ஒரு என்டர்டெயின்மெண்ட் மீடியம் அப்படிங்கிறத தாண்டி அதை என்லைட் பண்ணுறதுக்கான சாத்தியங்களை உருவாக்கணும்னா இங்கே இயக்கங்கள் இருக்கணும். ஏன்னால் இந்த இடத்துல எது நாங்கள் இங்கே ஒரு சர்வைவலுக்கு நிற்க வேண்டிய தேவையை உருவாக்குகிறது அப்படிங்கிறதுல நின்றுட்டு தான் மாற்று பார்வையோ மாற்று சிந்தனையோ சொல்லக்கூடிய இடத்துல இருக்கும். இதில் வந்து பார்த்தீங்கன்னா கனடாவில் வந்து பசவண்ணான்னு ஒரு அரசர் ஒரு பாயிண்ட் இருந்தார். அவர் வந்து ஒரு கலப்பு ஒரு சாதி மறுப்பு திருமணத்தை ஆதரிக்கிறார். இடத்துல அவர் ஆதரிக்கிற இடத்துல அவர் வந்து அந்த திருமணத்தை முடித்து அவளை ஆசீர்வதிக்க போற இடத்துல சுத்தி இருக்கிறவங்க சொல்றாங்க, இல்ல உன்னுடைய இந்த கை உயர்ந்து அவளை ஆசீர்வதிச்சுட்டா உன்னுடைய சாம்ராஜ்யம் சரிஞ்சிரும் அப்படின்னு சொல்றாங்க. ஏன்னா ஒரு சாதி மறுப்பு திருமணத்தை ஆதரிக்கிற சில நூற்றாண்டுகளுக்கு முன்பு நடந்த அப்போ இப்பயே நமக்கு அப்படி இருக்குன்னா சில நூற்றாண்டுகளுக்கு முன்பு எப்படி இருந்திருக்கும். ஒரு உயர் அரசு பொறுப்பில் இருக்கிற ஒருத்தர் அவர் வந்து ஆதரிக்கிற ஒரு நிகழ்வை கூட சமூகம் ஏற்காமல் அவரை தோற்கடித்தது அப்படிங்கிறதா அப்புறமா வரலாறு. அது பெரிய புரட்சியை நோக்கி நகர்ந்தது அப்படின்னு சொல்றாங்க. அப்போ யதார்த்தம் என்பது நீங்க ஒரு கையை உயர்த்துறீங்கன்னா நீங்க சாம்பல் ஆகிறதுக்கான சாத்தியம் இங்க இருக்கு அப்படிங்கிற யதார்த்தத்தை இங்க நம்ம மறந்துட முடியாது. ஸோ அந்த இடத்தில் நின்று கொண்டு பார்க்கிறப்போ அப்ப சுத்தி இருக்கிறவங்க என்ன சுத்தி இருக்கிற சூழல் என்ன விதமான ஒரு பாதுகாப்பு உணர்வை இங்க தருது, அந்த பாதுகாப்பு உணர்வு இல்லாத இடத்தில் இருந்து கொண்டு ஒரு மாற்றை எப்படி நம்ம தேட முடியும். அந்த குரல்கள் அப்படி இருந்தால் ரொம்ப சன்னமான குரல்களாக தான் இருக்க முடியும். அந்த குரல் ஓங்கி ஒழிக்கணும்னா ஒரு சமூகமே அதுக்கு தயாராகணும். ஒரு சமூகம் தயாராகணும்னா அதற்கான இயக்கங்கள் இங்கே இருக்கணும். அது மேலே உண்மையாகவே அது வேண்டும் என்று நினைப்பவர்கள் அது ஒரு இயக்கமாக மாறணும். அப்புறம் இன்னொரு முக்கியமான விஷயமா நான் நினைக்கிறது அரசுக்கு இதில் என்ன பார்வை இருக்குது அப்படிங்கிறதோ ரொம்ப முக்கியம் நினைக்கிறேன். அரசு இந்த மாதிரியான மாற்று முயற்சிகளை மாற்று சிந்தனைகளை எப்படி வாரி அழைக்க போகுது, இல்லை அதுக்கு என்ன கை கொடுக்க போதா, தோளில் கை போட்டுக்க போதா, ஏதாவது ஒன்று அதனுடைய நிலைப்பாடு என்ன அப்படிங்கிறது ரொம்ப முக்கியமான விஷயம்னு எனக்கு தோணுது. ஒரு உதாரணத்துக்கு சொல்றதா தமிழ்ல தலைப்பு வைக்கணும் அப்படிங்கறத இங்க சட்டமா எதுவும் போடல. வரி விலக்குன்னு சொன்ன உடனே எல்லாரும் தமிழ்ல தலைப்பு வச்சாங்க. அப்போ ஒரே ஒரு வரி விலக்குக்கான அறிவிப்பு தமிழை தலைப்புகளை நோக்கி நகர்த்தக்கூடிய அளவுக்கு அரசுக்கான ஒரு வலிமை இருக்கு. அப்போ மாற்று சினிமா அப்படிங்கிற ஒரு விஷயம் வரணும்னா அரசனுடைய ஆதரவு கரம் அதுக்கு எந்த அளவு இருக்க போகுது, அது எந்த அளவு இதுக்கு வந்து துணை நிற்க போகுது, ஒரு மாற்று சினிமாவை முன்வைக்கிறவர்களுக்கு அது என்ன போரத்தை தரப்போகுதுங்க,
இதெல்லாம் நம்ம முன்னால நிக்கிற கேள்வி. அப்போ இயக்கங்கள் அதை நோக்கி வந்து அரசு கிட்ட கேள்வி எழுப்பணும், இல்ல குரலை அவங்க கிட்ட கொண்டு போய் சேர்க்கணும், அவங்க சேர்ந்து இயங்கணும், இதெல்லாம் சாத்தியப்படுற இடத்துல தான் ஒரு மாற்று சினிமாவை குறித்த ஒரு முழுமையான ஒரு ஒரு புரிதலையோ ஒரு பார்வையோ நம்ம அங்க கொண்டு வர முடியும் அப்படின்னு நினைக்கிறேன். துண்டு துண்டு துண்டா இன்னைக்கு வந்து ஞானியினுடைய நினைவு தினம். ஞானி இப்ப எனக்குள்ள ஒரு மாற்று பார்வை வைத்த மிக முக்கியமான ஒரு ஆளுமையில, நான் பத்திரிகையில நான் உள்ளே நுழைந்த போது நான் எழுதிய ஒரு கட்டுரைக்காக என் தோல் மீது கை போட்டு அதுக்கப்புறமா நடந்த உரையாடல்கள் என் வாழ்க்கை நான் எப்படி அடுத்து தொடர்ந்து இயங்கணுங்கிறத நோக்கி, அப்ப ஏதோ ஒரு வகையில அந்த மாதிரி ஒரு தோல்ல கை போடக்கூடிய ஒரு விஷயத்த புது முயற்சியை நோக்கி வரக்கூடியவங்களுக்கு தேவைப்படுகிறது. அதற்கான ஒரு களத்தை இங்க இருக்கிற அமைப்புகள், இயக்கங்கள், அரசு இதெல்லாம் செய்கிற பொழுதுதான் சாத்தியப்படும் நான் நினைக்கிறேன். வாய்ப்புக்கு நன்றி.